guys, welcome or welcome back to our channel. If you are first time in our channel, you are name is Priya. If you are channel, subscribe to our channel. Subscribe to our channel. Click the bell icon and tap on all. Then you will get videos and notifications. If you are on our Instagram handle, check out the link in the description. What are we going to talk about in this video? I am 6 months ago. I am Alan Truman. பேர் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன் நினைக்கிறேன் தப்பா இருந்தா ஐம் சாரி. ஆலான் ட்ரமன்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் வந்து வாங்கியிருந்தேன், அது வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. அதோட ஒரிஜினல் பிரைஸ் 4000 நினைக்கிறேன், பட் நான் வந்து 2500 சம்திங். ஸோ 50% ஆஃபர் இருந்துச்சு, அதனால நான் வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கான ரிவ்யூ வந்து இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கான வீடியோல. ஃபர்ஸ்ட் வந்து இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் கொடுத்துருக்காங்க, அது போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுச் இருக்குங்க. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரிஜினல் ஹேர் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும், அதனாலே நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரீ ஹேர் விடவே மாட்டேன். அப்போதான் வந்து ஈஸியா இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலுமே பார்க்க நல்லா இருக்குல்ல, பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து லிவோனோட சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செக்ஷன் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பஞ்ச் ஆஃப் ஹேர் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செக்ஷன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெய்ல் கோம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெய்ல் கோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால இது வந்து டெய்ல் கோம். அப்புறம் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து ட்ரெஸ்மியோட கெரட்டன் ஸ்மூத் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த செக்ஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்காக. ஹீட்டாங்கிள் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பல்லு இருக்க சீப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் மட்டும் ஹேர் டேமேஜ் ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், 100% ஆகவே ஆகாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஏன்னா நம்ம வந்து ஹீட் டூல்ஸ் எது யூஸ் பண்ணாலும் நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆக தான் செய்யும். ஹேர் டேமேஜ் ஆகிறதுலேருந்து ஒரு கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு வந்து டேமேஜை தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ டைம் சிக் எடுத்தாலும் சிக் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட்னரை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இந்த சைட் கொடுத்துருக்காங்க, 230 செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹீட் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, இதுலேயே வந்து நம்ம ஹை பண்ணுறது அப்புறம் வந்து கம்மி பண்ணிக்கிறது அதை வந்து இதுலேயே பண்ணிக்கலாம், ஒரே பட்டன் தான். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து 200 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதுக்கு வேணும்னா நம்ம வந்து ஹை பண்ணிக்கலாம். இது அப்படி அமுத்தினோம் அப்படின்னா லோ ஆகும், ஹை ஆகும், ஹை ஆகும், இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த கோமை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது தான் ஒரு பெரிய கஷ்டமான வேலை, பட் அப்படிதான் பண்ணணும். நான் வந்து நான் எப்படி ஸ்ட்ரைட்டிங் பண்ணுவேன் அப்படின்னா இது கையிலேயே பிடிச்சிட்டு இப்படியே வச்சு
அதில் இருக்க ஹீட்லாம் வந்து அப்படியே என் கைக்கு ஏறும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க என்ன மாதிரி. பட் ஸ்டில் ஐம் சேம், இது வந்து இப்போ 160 degrees Celsius இருக்கு. இது வந்து என் ஹேர் இருக்கும், என் ஹேருக்கு கண்டிப்பாக 160 degreeலாம் வந்து செட்டே ஆகாது. இதை வந்து 200 degreeக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ப்ராப்பராக ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். இப்போ தான் நான் வந்து இதுக்கு பழகுனேன். ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன். இன்னுமே எனக்கு வந்து இந்த மேலெலாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து வரணும். அதனால இந்த நல்லா இங்கிருந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்போவே வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து நிற்கவே நிற்காது. நம்ம எப்போதுமே வந்து வெட் ஹேரில் ஸ்ட்ரைட்னிங் பண்ணக்கூடாது. மேபி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவசர அவசரமாக வந்து கிளம்புறதுக்காக ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு போகாதீங்க, அது நிற்கவே நிற்காது. ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா நைட்டே நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. தூங்கிட்டு காலையில் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் குட்டாக இருக்கும். இல்லாட்டி நைட்டே வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ரைட் உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணிட்டு நல்லா காய வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். மேபி நம்ம தூங்குறப்ப கொஞ்சம் களையிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால நீங்கள் காலையில் இருந்துச்சு சும்மா ரீடச் மட்டும் திருப்பி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓவராலாக இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி கர்லி ஹேர் இல்லை என்னை விட அதிகமான கர்லி ஹேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 200 and above Celsius வச்சு உங்கள் ஹேரை ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து செராமிக் பிளேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஹேரை வந்து 2 days வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுது. அதாவது நான் அடுத்த ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் எனக்கு இது வந்து ஹோல்ட் ஆச்சு. இதோட இந்த வீடியோவை நான் வந்து என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை பை.